குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எஸ் பேங்க், அதாவது எஸ் பேங்க்கோடைய ஹிஸ்ட்ரி பற்றியும் இப்போ கரண்ட்டாக என்ன அதோடைய ப்ராப்ளம் பற்றியும் பார்க்க வரோம். ஸோ எஸ் பேங்க் அப்படிங்கிறது வந்து 2004 வந்து உருவான அந்த பேங்க்கு 2019 வரைக்கும் இது பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்க ஒரு பேங்க்காக தான் இருந்துச்சு, ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் பேங்க்காக தான் இது இருந்துச்சு. ஸோ இதோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராணா கபூர். ஸோ ராணா கபூர் வந்து 1980 வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற நியூயார்க்கை சேர்ந்த ஒரு பேங்க்கில் அவர் கரியர் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 2004 வரைக்குமே அவர் பல பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பேங்கிங்கோட நாலேஜ் வந்து நல்லாவே இருந்திருக்கு. ஓகே, அடுத்து வந்து 2004 மும்பையை ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்டு எஸ் பேங்க் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இது ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 150 crores. ஸோ இப்போ கரண்ட்டில் மொத்தம் எத்தனை வாடிக்கையாளர்கள், அதாவது எத்தனை பேர் இங்கே அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா 30 லட்சம் பேருக்கு மேலே அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ வேர்ல்டு முழுக்க இதுக்கு வந்து 1122 பிரான்ச்சஸ் இருக்குது, 1337 ஏடிஎம் வந்து இருக்குது. ஸோ எஸ் பேங்க் வந்து ஒரு மூணு கம்பெனியாக வந்து எஸ் பேங்கில் வந்து ஒரு மூணு கம்பெனியாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் பேங்க் அப்படின்னு வந்து பேங்கிங் சிஸ்டம் பண்ணுறாங்க, இன்னொன்று எஸ் கேபிட்டல் அப்படி இன்னொரு கம்பெனி இருக்குது, எஸ் அசட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு மூணு கம்பெனியாக இவங்க வந்து செயல்படுறாங்க. 2018 ஜப்பான் மற்றும் தாய்வானில் இருக்க 8 முக்கியமான பேங்க், அதாவது வளர்ந்த பேங்க்லேருந்து ஒரு 3000 crores வந்து கடன் வாங்கினாங்க. எதுக்குன்னா இந்த எஸ் பேங்க் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. எந்த அளவுக்கு இந்த எஸ் பேங்க் டெவலப் ஆயிருச்சு அப்படின்னா 2004 எஸ் பேங்க்கோடைய ஷேர் வந்து 40 ரூபா இருந்துச்சு. 2019 பார்த்தோம் அப்படின்னா எஸ் பேங்க் ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 400 இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிராஸ்டிக் டெவலப்மெண்ட் வந்து இதுக்கு இருந்துச்சு. அப்போ இப்போ எஸ் பேங்க் ஏன் வந்து பயங்கர டவுனில் போயிருக்கு அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணம் வாராக்கடன். ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க் வந்து எப்படி வந்து டெவலப் ஆகும், அது பேங்க் எப்படி வந்து இன்கம் வருது அப்படின்னா அது லோன் கொடுக்கறது மூலமாகவும் அந்த லோனில் கிடைக்க இன்ட்ரெஸ்ட் மூலமாக வந்து அதுக்கு வந்து டெவலப் ஆகுது. ஸோ இவங்க நிறையா லோன் கொடுத்துருக்காங்க, பட் லோன் கொடுத்ததுனால அவங்களுக்கு அசலும் வராமல் வட்டியும் வராமல் நின்றுடுச்சு. அந்த மாதிரி மொத்தம் எவ்வளோ கோடி வந்து நின்றுருக்கு அப்படின்னா 17314 crores வந்து வாராக்கடனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்பிஐ, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்கையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ என்ன பண்ணுதுன்னா எஸ் பேங்க்கை வந்து ஆர்பிஐ இப்போ அண்டர்டேக் பண்ணிடுச்சு. ஸோ நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் விட்ராயல் லிமிட் வந்து 50,000 தான். ஸோ எந்த ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கவருமே வந்து 50,000 மேலே இப்போ விட்ரா பண்ண முடியாது அப்படின்னு லேட்டஸ்ட் நியூஸ் வரையும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க, ஆர்பிஐ வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. எதுக்குன்னா எஸ் பேங்க் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.